ஹாய் வணக்கம், வெல்கம் டு பாக்யா சமையல். இன்னைக்கு நம்மளோட ரெசிபி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஒயிட் குருமாங்க. இந்த ஒயிட் குருமா பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, பரோட்டா, இடியாப்பம், அதுக்கப்புறம் ஃப்ளேவர்ட் ரைஸோடலாம் ஒரு சூப்பரான காம்பினேஷன். ஸோ வாங்க இப்போ இந்த குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்னைக்கு ஒயிட் குருமா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைக்கணுங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் மிக்சி ஜார்ல ஒரு கால் கப் தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டை, ரெண்டு கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு டீஸ்பூன் சோம்பு, நாலு பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, மூணு பச்சை மிளகாய், கிரேவிக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, அடுத்து கிரேவிக்கு நல்ல ஒரு க்ரீமி டேஸ்ட் கொடுக்கறதுக்காக ஒரு 7-8 முந்திரி, அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசாவை ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கீங்க, இப்போ இதை சேர்த்திக்கலாம். கசகசாவை இது மாதிரி ஊற வச்சு அரைக்கும் போது கசகசா சீக்கிரமாக அரைப்பட்டுருங்க. அடுத்து இதில் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திட்டு இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த குருமாக்கு வேணுங்கிற தேங்காய் பேஸ்ட்டை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சுங்க. அடுத்து நம்ம குருமா செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் சேர்த்திக்கலாம். இந்த கிரேவியை தேங்காய் பயன்படுத்தி செய்யும் போது இந்த கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. சப்போஸ் உங்களுக்கு தேங்காய் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நார்மல் எண்ணெயே பயன்படுத்திக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு பிரியாணி இலை, ஒரு நட்சத்திர சோம்பு, ஒரு டீஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்திட்டு வதக்கிக்கலாம். அடுத்து நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், அதாவது ஒரு 1/4 கப் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கீங்க. இப்போ இதை சேர்த்திட்டு இந்த வெங்காயம் நல்லா ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. ரொம்ப ப்ரௌன் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் குருமாவோட கலர் மாறிடும். இப்போ அடுத்து நம்ம காயெல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சுக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 1/4 கப் பீன்ஸ், அடுத்து நான் 1/4 கப் கேரட் எடுத்திருக்கேங்க. கேரட் ரொம்ப அதிகமாக பயன்படுத்திட்டோம்னாலும் குருமாவோட கலர் மாறிடும், அதனால ஒரு 1/4 கப் போதும். அடுத்து 1/4 கப் பச்சைப்பட்டாணி, 1/4 கப் உருளைக்கிழங்கு. இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்திட்டு நம்ம வதக்கிக்கலாம். இந்த குருமாக்கு நமக்கு என்ன காய் விருப்பமோ அதை போட்டு செய்யலாங்க. இது கூட நீங்கள் காலிஃப்ளவர் கூடயும் பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த குருமாவை வெறும் உருளைக்கிழங்கு மட்டுமே பயன்படுத்தியும் செய்யலாம். ஸோ இப்போ இந்த காயெல்லாம் ஒரு 2 நிமிஷம் இந்த எண்ணெயில் வதங்கட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ காயெல்லாம் எண்ணெயில் ஒரு 3 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சுங்க. அடுத்து இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். அடுத்து இந்த காயெல்லாம் வேகிறதுக்காக இதில் ஒரு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா காயெல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ அடுத்து நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டை இதோட சேர்த்திட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம். தேவைப்பட்டதுன்னா தண்ணி சேர்த்திக்கோங்க. தேங்காய் பேஸ்ட் சேர்த்துனதுக்கப்புறம் ஸ்டவ்வை நல்லா மீடியம் ஃப்ளேம்க்கு குறைச்சி வச்சுருங்க. ஏன்னா தேங்காய் பேஸ்ட் சேர்த்துனதுக்கப்புறம் அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். தேங்காய் பேஸ்ட் சேர்த்து இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதை மூடி போட்டு இந்த தேங்காய் பேஸ்ட்டில் சேர்த்திருக்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசம்லாம் போகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த தேங்காய் பேஸ்ட்ல இருந்த பச்சை வாசம்லாம் போயிடுச்சுங்க. இன்னைக்கு இந்த ஒயிட் குருமா செய்யறதுக்கு நம்ம தக்காளி பயன்படுத்தலை, அதனால இந்த குருமாக்கு நல்ல ஒரு புளிப்பு டேஸ்ட் கொடுக்கறதுக்காக கடைசியாக இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சப்பழ ஜூஸ் சேர்த்திக்கலாம். அடுத்து கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்திட்டு இதெல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஒயிட் குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு நான் இடியாப்பமோட இந்த ஒயிட் குருமாவை சாப்பிட போறேன். இந்த ஒயிட் குருமாவை நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பாக்யா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.